ஹலோ, இந்த வீடியோ முடிகிற வர ரெண்டு விஷயத்த நீங்க நினைக்கவே கூடாது. ஒன்னு பிரியங்கா ரெட்டி, ரெண்டாவது ரேப். தொடர்ந்து நம்ம தேசத்துல பாலியல் குற்றங்களும் பாலியல் வன்புணர்வுகளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதை சார்ந்த கொலைகளும் அதிகமாகிட்டே இருக்கு. பெண்கள் பாதுகாப்பான நாடுகள் பட்டியல்ல இந்தியாவுக்கு 108வது இடம். இதுக்கெல்லாம் யார் காரணம், இதையெல்லாம் எப்படி தடுக்குதுன்றத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசையெல்லாம் உடைச்சு போட்ட ரெண்டு சம்பவத்தை இப்ப நினைவு கூறணும். ஒன்னு, சென்னை போரூர் அடுக்குமாடி குடியிருப்பு, அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்ல 7 செகண்ட் கிளாஸ் படிக்கிற சின்ன பொண்ணு ஹாசன் என்றவ காணாம போறா. உடனே அவரோட பேரண்ட்ஸ் அங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுது அந்த ஏரியா ஃபுல்லா. அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்லயே குடியிருக்கிற இன்னொரு இளைஞனையும் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அவன் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர். அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவன் முன்னுக்கு பின் முரணா பேசிட்டு இருக்கான். இதனால சஸ்பெக்ட் ஆன போலீஸ் அவனை தொடர்ந்து விசாரிக்கிறாங்க. டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது போலீஸ்க்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. அந்த பையன் அந்த குழந்தைய கடத்தி கொண்டு போய் பாலியல் வன்புணர்வு செஞ்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கொலை செஞ்சு ஒரு பைக்குள்ள போட்டு எடுத்துட்டு போய் ஒரு ஏரியால வச்சு எரிச்சுட்டு வந்திருக்கான். இதை கேட்டவுடனே போலீஸ்ல இருந்து எல்லாருமே மொத்த தமிழ்நாடும் இந்தியாவே வந்துட்டு அதிர்ச்சிக்குள்ளாச்சு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம், அரியலூர்ல ஒரு 16 சின்ன பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறான். அந்த பையனும் இந்த பொண்ணை காதலிக்கிறன்ற பேர்ல அந்த பொண்ணை கர்ப்பமாக்குறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்து, சீக்கிரமா திருமணம் செஞ்சுக்கோன்னு சொல்லி சொல்லும் போது அந்த பையனை நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு போறான் ஏமாத்தி. அங்க வச்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மறுபடியும் பாலியல் வன்புணர்வு செய்யறான். பாலியல் வன்புணர்வு செஞ்சதுக்கு அப்புறம் உயிரோடு அந்த பொண்ணு இருக்கும் போது அந்த பெண்ணோட பெண்ணூர் அறுத்து அதுல இருந்து அந்த குழந்தைய எடுத்து ஒரு அந்த பொண்ணோட துப்பட்டாவிலேயே சுத்தி அந்த குழந்தைய எரிச்சுட்டு அந்த பெண்ணை கொலையும் செய்யறான். இந்த மாதிரி பல கொடூரமான கொலைகளும் பல கொடூரமான பாலியல் வன்புணர்வுகளும் இங்க நடந்துட்டு இருக்கிறத நினைக்கும் போதே பயமா இருக்கு. இதெல்லாம் எப்படி தடுக்கணும், எங்க இருந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவாகுது, இதெல்லாம் எங்க இருந்து தடுக்கணும்ன்றத பல விஷயங்கள் நம்ம கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு. இப்போ நான் ரெண்டு வார்த்தைகள் சொல்றேன், ஒன்னு செக்ஸ், இன்னொன்னு அரசியல். இந்த ரெண்டு வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு கோபம் தான் வரும். ஏன்னா தவறான வார்த்தைகளா புரிந்து கொள்ளப்பட்ட ரெண்டு வார்த்தைகளும் உண்மையிலேயே வந்துட்டு எந்த மாதிரியான வார்த்தைகள்ன்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். முதல்ல இப்ப செக்ஸ் எடுத்துப்போமே. செக்ஸ் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்ன உடனே உங்க மனசுக்குள்ள கண்ணை மூடி செக்ஸ்ன்ற வார்த்தையை சொல்லி பாருங்க, உங்க மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னு. அதே மாதிரி ஒரு காற்றோட்டமான இடம், ஒரு பூங்கா, ஒரு அருவி, இந்த மாதிரி சொல்லி பாருங்க உங்க மனசுக்குள்ள எந்த மாதிரியான எண்ணங்கள் ஓடுது. இந்த மாதிரி செக்ஸ்ன்னு சொன்ன உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு அருவறுப்பான விஷயம், கற்பழிப்பு, கொலை, இந்த மாதிரி வந்துட்டு தப்பான விஷயங்கள், இல்ல வந்துட்டு குற்ற உணர்வு, திருட்டுத்தனம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் தோணும் இந்த செக்ஸ்ன்ற சொன்ன வார்த்தையை சொன்ன உடனே. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த இயற்கையை பத்தி நினைக்கும் போது உங்க மனசுக்குள்ள ஒரு அமைதி வரும். இந்த செக்ஸ்ன்ற வார்த்தையை இயற்கையில சொல்லும் போது எப்படி உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும், அதாவது ஒரு பேரின்பம், அதே மாதிரி ஒரு ஒரு இன விருத்தி, இனச்சேர்க்கை, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வார்த்தை தானே ஞாபகம் வந்திருக்கணும். ஏன் அந்த அருவறுப்பான வார்த்தைகள் வந்திருக்கு, இது நம்ம சமூகம் நமக்கு வந்துட்டு திணிக்கப்பட்ட ஒரு வார்த்தை, தப்பா இந்த செக்ஸ்ன்ற வார்த்தையை தப்பாவே வந்துட்டு நமக்கு வந்துட்டு உருவகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் எப்படி எங்கிருந்து ஆரம்பமாகுதுன்னு பார்த்தா சினிமா துறையில இருந்து, மீடியால இருந்து, நம்ம சொசைட்டில சில சில இடங்கள்ல இருந்து, ஒரு சில பொறுக்கிகள் இருந்து இந்த மாதிரி வார்த்தை எடுக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், சினிமால ஒரு ஹீரோயின் இருக்கு அப்படின்னா அவன் எப்படியாவது அட்லீஸ்ட் ஒரு சீன்லயாவது கிளாமர் காட்டியாகணும், அதே மாதிரி ஐட்டம் டான்சர் இருப்பான். இந்த பொண்ணுகளை காட்சி பொருளாகவும் கவர்ச்சி பொருளாகவும் காட்டும் போது இங்க பார்த்து சபலமாகிற ஆண்கள் இதை எங்க அப்ளை பண்ண முடியும் அங்க போய் தான் அப்ளை பண்றாங்க. இந்த மாதிரி நேரங்கள்ல தான் இந்த மாதிரி பச்சை குழந்தைகள் கூட இந்த பாலியல் வன்புணர்வுக்குள்ள ஆளாக்கப்படுறாங்க. அதே மாதிரி மீடியாவும் சரி, இந்த மாதிரி வந்துட்டு பெண்களை பத்தி தவறா சித்திரிக்கிறது, பெண்கள் பெண்களையே தவறா சித்திரிக்கிறது. இந்த மாதிரி வந்துட்டு ரீசெண்டா ஒரு பொண்ணு சொல்லியிருந்தேன், 2000 வந்துட்டு நான் பிரா வாங்கியிருக்கேன், சோ நான் பிராவா காட்டுறது என்னோட இஷ்டம், பாக்குறதும் உன்னோட இருக்கும், நயன்தாரா மட்டும் பிகினில வந்தா பல்ல காட்டுறல, நானும் வரேன் நீயும் பாரு, நயன்தாரா ஸ்கிரீன்ல ஆன் ஸ்கிரீன்ல மட்டும் இருக்கா, அவரை யாரும் வந்துட்டு அபியூஸ் பண்ண போறது இல்லை, ஆனா நீ ஸ்ட்ரீட்ல நடந்து போகணுன்றதை நீ நினைச்சு கூட பாக்கல. அதனாலதான் அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு உங்ககிட்ட இருந்து அப்பாட்டமா வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த வார்த்தைகள், அந்த செக்ஸ் அப்படின்ற வார்த்தையை தப்பா போனதுக்கு காரணம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இந்த பிரச்சனை நம்ம ஸ்கூல்ல இருந்து தொடங்குது சொல்லப்படுது. இந்த செக்ஸ் கல்வி காலம் காலமா பல வருஷங்களா சொல்லிட்டு இருக்காங்க, செக்ஸ் கல்வி ஸ்கூல்ல தேவை அப்படின்னு. இதையெல்லாமா ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க, அதெல்லாம் அவங்களே கத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்டா, சாப்பிடுறது, ஓடுறது, ஆடுறது, பாடுறது, அம்மானு கூப்பிடுறது, அப்பானு கூப்பிடுறது, இதெல்லாமே குழந்தைங்க ஒரு ஸ்டேஜ்ல கத்துக்க போறாங்களே, ஆனா அவங்கள ஏன் ஃபோர்ஸ் பண்ணி சீக்கிரமா கத்துக்கோ சீக்கிரமா கத்துக்கோன்னு சொல்றீங்க? அந்த மாதிரி செக்ஸ் அப்படின்றது ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயம், அந்த பருவத்தை எட்டும் போது அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்றது ஏன் பெற்றோர்கள் மறந்து போறாங்க? இதையெல்லாம் சொல்லி வளர்க்கப்படாத குழந்தைகள் இதையெல்லாம் ஒரு வயசுக்கு அப்புறம் தேட ஆரம்பிக்கும் போது அவங்க இந்த இன்டர்நெட் மாதிரி, இந்த சமூக வலைதளங்கள் மாதிரி, அப்புறம் தப்பான நண்பர்கள் இருந்து அதை பார்க்கும்போது தப்பாவே மட்டுமே பார்க்கறாங்க, தப்பாவே மட்டுமே சித்தரிக்கப்படுது. இந்த மாதிரி பெண்களை வந்துட்டு ஒரு ஒரு காட்சி பொருளாகவும் ஒரு கவர்ச்சி பொருளாகவும் பாக்குற இளைஞர்கள், அந்த பெண்கள் வந்துட்டு தப்பா வந்துட்டு அவங்களை அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இங்க இருந்தா உருவாகுது. சோ ஸ்கூல்ல இருந்தே வந்துட்டு இது மாற்றப்படணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு பொண்ணு இன்னொரு பையனோட பேசக்கூடாது,
ஒரு பொண்ணு இன்னொரு பையன் கூட பேசினா அது பெரிய குற்றம், இந்த மாதிரி வந்துட்டு கிரியேட் பண்ணும் போதே அந்த பசங்களுக்கும் அந்த எதிர்பாலினத்துக்கு மேல ஈர்ப்பு வருது. என்னதான் இவங்க வந்துட்டு தடுத்து நிறுத்தினாலும் அவங்களுக்கு மறுபடியும் அவங்க மேல வந்துட்டு அந்த ஈர்ப்பும் அந்த இதான். இது வந்துட்டு எல்லாமே லாஜிக் இல்லையா? எதிர்பாலினத்துக்கு மேல வந்துட்டு ஈர்ப்பு வருது அப்படின்றது இயல்பு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம சராசரியா சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி செக்ஸ் கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியம். பெண்ணை பட்டின ஆணுக்கும் ஆணை பட்டின பெண்ணுக்கும் புரிதல்ன்றது ரொம்ப முக்கியம். இது இருந்தா மட்டும்தான் தவறுகளை வந்துட்டு குறைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துக்கோ. அதாவது நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க, இந்த தாட் எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப முக்கியமா இருக்கும், தயவு செஞ்சு நல்லா திங்க் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறீங்க, ஒரு குழந்தைய வளர்க்குறீங்க, ஆனா அந்த குழந்தைய கொஞ்சம் வித்தியாசமா வளர்க்குறீங்க. எப்படி அந்த குழந்தைய வித்தியாசமா வளர்க்குறீங்க அப்படின்னா, ஒரு ரோஜா பூ இருக்கு, அந்த ரோஜா பூ அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த குழந்தைய அணுக விடாமையே வச்சு வளர்க்குறீங்க. அந்த பூன் குழந்தை தெரியாம தெருமுனையில அந்த ரோஜா பூவை பார்த்துட்டு கூட அந்த குழந்தைய மிரட்டுறீங்க, தோலை உரிச்சிடும் சொல்லி அடிக்கிறீங்க. இனி ரோஜா பூவை பார்த்தா உதவா விடும் சொல்றீங்க. எங்கேயாவது போட்டோலயோ டிவிலயோ மற்ற இடங்கள்லயோ ரோஜா பூவை பார்த்துட்டு கூட பெரிய குற்றம்னு சொல்லி அந்த குழந்தைய வளர்க்குறீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? குழந்தைய வளர வளர அந்த ரோஜா பூ மேல அதுக்கான ஈர்ப்பு ரொம்ப அதிகமாகும். அப்படி ஈர்ப்பு அதிகமாகும், எப்படியாவது அதை கவர்ந்தாகும் சொல்லி பல கிலோமீட்டர்ஸ் அதுக்காக கூட பயணமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அந்த குழந்தை திரும்ப அந்த ரோஜா பூ மேல ஈர்ப்பு அதிகமாகும். இந்த ரோஜா பூ ஒரு அழகான பூவு, இதை வந்துட்டு நம்ம அழகா கையாளணும் ரசிக்கணும்ன்றது தெரியாம அந்த பூக்களை எப்படியாவது திருடணும், எதையாவது கவரணும், அந்த பூக்களை கொண்டு வந்து தன்னிட்ட வச்சுக்கிட்டு பிச்சு பிச்சு ரசிக்கிறது, இல்ல தூக்கி எரியறது, இல்ல அந்த ரோஜா பூக்களை என்னெல்லாம் கசக்கி யூஸ் பண்ண முடியும், இந்த மாதிரிலாம் வந்துட்டு அந்த உனக்கான எண்ணம் வரும். கடைசியில ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையன் அந்த குழந்தை ரோஜா பூ திருடனாவே மாறுவான். ஏன்னா ரோஜா பூ மேல அவனுக்கு இருந்த ஈர்ப்பு அளவுக்கு அதிகமாக மாறும். அதே மாதிரிதான் ஒரு பெண் கூட ஒரு ஆண் பழகிறது அப்படின்னு சொல்றது தவறுன்னு சொல்லி சித்தரிக்கப்படுற நம்ம தேசத்துல தொடர்ந்து பெண்கள் வந்துட்டு எல்லைகள் மாறாம பழகணும். அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லைகள் வந்துட்டு மீறக்கூடாது, அது மிக மிக தெளிவான விஷயம். அதுக்குதான் பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தணும். ஒரு ஆண் மீதான பெண்ணோட புரிதலும் ஒரு பெண் மீதான ஆணோட புரிதலும் இங்க ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்காம பிரச்சனைகள் வர்றதுனாலதான் நிறைய வன்புணர்வுகள் இருந்து எல்லா பிரச்சனைகளுமே நடக்குது. இந்த செக்ஸ் பத்தின தெளிவும் செக்ஸ் பத்தின அறிவும் தெரிஞ்சிச்சுன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், நிறைய பேர் வந்துட்டு தண்டனைகள் மட்டுமே வந்துட்டு இது சரி செய்யும் நினைக்கிறாங்க. தண்டனை, ஏன்னா இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சம்பவம் நடந்தப்போ அந்த குற்றவாளிகள் சுட்டு கொல்லப்பட்டப்போ நானும் சந்தோஷத்துல இமீடியட்டா ஒரு வீடியோ பண்ணி என்னோட சந்தோஷத்தை ஷேர் பண்ணால்தான். ஆனா அதையெல்லாம் திங்க் பண்ணி டீப்பா பார்க்கும்போது இது வேர்ல இருந்து களையப்பட வேண்டிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கையில காயம் ஆகுது அப்படின்னா அந்த காயத்துக்கு நம்ம மருந்து போட ட்ரை பண்றோம். இது வந்துட்டு அடுத்து நடக்கிற ஆக்ஷன், அதை வந்து நம்ம எப்படி எடுத்துட்டு கொண்டு போறோமோ அதுக்கு வந்து ரியாக்ட் பண்றோம். சோ ஆனா ப்ரீஆக்ஷன்றது ரொம்ப முக்கியம். ப்ரோஆக்டிவா இதை வந்து திங்க் பண்ணணும். அதாவது இதுக்கு நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்கணும். அப்போ அடிப்படையில இருந்தே இந்த செக்ஸ்ன்றதும் இந்த ஆண் பெண் பேதம்ன்றதும் அவங்களோட பத்தின புரிதல் அப்படின்றதும் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. இது மட்டும் சரியா நடந்துச்சு அப்படின்னா, அவங்களோட பாட்டம் லெவல்ல இருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு வளர்த்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான குற்றங்கள் நிச்சயமா தடுக்கப்படும். அதனால அதாவது இந்த தூக்கில போடுறது சுடுறது இதெல்லாம் ஒரு தீர்வு அப்படின்னா, இது தீர்வு கிடையாது, நிவாரணம் மட்டுமே. நிவர்த்தி அப்படின்றது நம்ம பாட்டம் வந்து சொல்லிக் கொடுத்து வளர்த்தணும். ஒரு பெண் ஒரு பார்வை வந்துட்டு ஒரு பையன் வந்து பார்க்கும்போது அந்த பெண்ணை வந்துட்டு தவறா பார்க்க கூடாதுன்றது அவனோட வளர்ப்புல இருந்தே வரணும். அதே மாதிரி பெண்கள் வந்துட்டு ஆண்களை வந்துட்டு எந்த மாதிரி அணுகணும் அப்படின்றத ஒரு பெண்ணுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தணும். இதையெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமா வந்துட்டு நம்ம தேசத்துல இந்த பாலியல் வன்புறங்களும் பாலியல் குற்றங்களும் ரொம்ப ரொம்ப குறையும். இப்ப நான் சொல்றேன், நீங்க நிறைய பேர் வந்துட்டு இது பேசும்போது உங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது பிரியங்கா ரெட்டியும் அந்த ரேப் பண்ற வார்த்தையும் தான். எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் சொன்ன அந்த தாட் எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு விஷயத்த நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அந்த விஷயத்த நோக்கிதான் நம்ம மனசு அலபாஞ்சிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு பொண்ணு கூட பேசாத, ஒரு பொண்ணு கூட பழகாத, அந்த பொண்ணு வந்து தொட்டா குத்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம வளர்த்தோம் அப்படின்னா அவங்க மேலதான் ஈர்ப்பு அதிகமாகிதான் இருக்கும். தவிர அவங்களோட புரிதல் தப்பா இருந்துச்சுன்னா அது வேற மாதிரியான இடங்கள்ல போய் முடியும். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்து ரேப் பண்ணி கொலை செய்யறதுல இருந்து இந்த பாலியல் வன்புறுத்தல் உருவாகிறது எல்லாமே இந்த மாதிரியான புள்ளிகள் இருந்து ஆரம்பமாகிறது. அதனால கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியம், அதுவும் செக்ஸ் கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியம். சொல்லிக் கொடுத்து வளர்த்தணும். ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இருக்கும், அந்த காலத்துல வந்து சொல்லிக் கொடுக்க தேவையில்லைன்றதுனாலதான், ஏன்னா மக்கள் எல்லாருமே ரொம்ப ஒழுங்கா இருந்தாங்க அப்படின்றதுனால கோவில்கள் வந்து அந்த மாதிரி சிலைகள் வச்சிருந்தாங்க. ஒரு வயசு வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கோவில் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது, ஓ இது வந்துட்டு செக்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரிதான் நம்ம அப்ரோச் பண்ணுன்றத அந்த கோவில மட்டும்தான் கத்துக்க முடியுன்ற மாதிரி இருந்துச்சு. அதையெல்லாம் இப்போ பல மாதிரி விஷயங்கள் இந்த இன்டர்நெட்ல இருந்து வீடியோஸ்ல இருந்து, இப்ப ரீசெண்டா கூட வந்துட்டு குழந்தைகள் ஆபாச படம் பார்த்தா அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி இப்போ ரீசெண்டா திருச்சியில கூட அரெஸ்ட் பண்ணாங்களே, இந்த மாதிரி
நிறைய பர்ன் வீடியோஸ் பர்ன் மூவிஸ் இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களோட எண்ணங்கள் அந்த குரூரமான எண்ணங்களை எங்க அப்ளை பண்ண முடியுமோ, எங்க அவங்களோட தேவைகளை தீர்த்துக்க முடியுமோ அங்க கொண்டு போய் அதை அப்ளை பண்றாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி குழந்தைகள் வந்து எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி குற்றங்கள்லாம் களையப்படணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதுக்கு தீர்வு நம்ம பாட்டம் வந்து அதை சரி செய்யணும். இந்த தண்டனை கொடுக்கறது, அவங்களை பனிஷ் பண்றது, இமீடியட்டா அவங்களுக்கு வந்துட்டு வேற ஏதாவது குற்றங்களுக்கான தண்டனை கொடுக்குது, இதெல்லாம் வந்துட்டு நிவாரணம் மட்டுமே. நிவர்த்தி அப்படின்றது அடிப்படையில இருந்தே வரணும். இதுதான் என்னோட எண்ணம், இது உங்களுக்கும் வந்துட்டு தோணும்னு நான் நம்புறேன். இந்த விஷயம் சரியானதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பேச வேண்டிய சூழ்நிலை நம்ம இருந்ததுனால இதை பேசணும்னு நினைச்சேன். நன்றி.